வெல்கம் டு ஃப்ளேம் ஆன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பாயசம் செய்கிறதுக்கு இந்த ஐட்டம் தான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வந்து சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ சின்ன ஜவ்வரிசி எடுத்ததால் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஊற வைக்க தேவையில்ல. பெரிய ஜவ்வரிசி இருந்தால் மட்டும்தான் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு செய்யணும். ஸோ ஒரு கப்பு ஜவ்வரிசி வந்து நல்லா ஒரு 3 or 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இது பாயில் ஆக ஆக வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்து மாறிடும். ஸோ அப்படி மாறினாலே அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வந்து கொதிக்குது. நம்ம ஒயிட் கலரில் போட்டோம், இப்போ எப்படி நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அதுலேயும் இப்போ கொஞ்சம் வந்து ஒரு சிலர் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 minutes கொதிச்சா பக்காவாக வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். இது வந்து பக்கத்துலேயே இந்த கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பால், 1 cup எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதோட குக்கிங் ப்ராசஸே அது நல்லா வெந்துருச்சுன்னு தெரியணுன்னா அது ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும், கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தாலே ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. முதலே சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது குக் ஆகாது. ஸோ நல்லா தண்ணியில் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் செய்யறதுக்காக நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கிறேன். இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற துருவின தேங்காவும் அப்புறம் இந்த பாயசத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு சாரப்பருப்புன்னு பாயசத்துக்குனே ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த பருப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கீலெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் கொதிக்கட்டும். இப்போ ஒரு தட்கா பேனில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வந்து காந்த திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். காந்த திராட்சை எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு யாரும் பிடிக்காது, ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பும் சாரப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு வித் கீயோட இந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த எந்த பாயசம் செஞ்சாலும் வந்து இந்த சாரப்பருப்பை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இந்த பாயசத்தோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான ஜவ்வரிசி பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.